Hi bro. Hi bro. Who name man? Rahul. Ne kada name? Friends at Tower Ticket. Location? Helmet show. Location engi? Metro road Kalyan Sills irunga. Ah. Kalyan Sills back side. Ne kadaila athana thum work pannit varinga? Or 8 to 9 years. Okay okay. Ne kadaila enna na model helmet la vechirukringa? Bro, amitta Vega la starting irukku. Vega irukku, studs irukku, steel bed irukku. MT, Axer, Axis irukku. Pa MT la higher end model mark pannirukku. ஃபிளெக்சிபிள் டைப் நல்லா எவ்வளோ பெரிய ஹெட்டாக இருந்தாலும் விரிச்சு போடலாம் ப்ளஸ் வந்து உங்களுக்கு வயர்லாக் போட்டு லாக் பண்ணிக்கலாம் இல்லை என்ன அதுவும் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் கிளாஸ் இப்படி வைக்கிறீங்க சப்போஸ் கீழே வச்சிங்க அப்படின்னாலும் இந்த கிளாஸ் வந்து ஸ்க்ராச்சஸ் ஆகாது உங்களுக்கு அந்த பீக் பார்த்துக்கு உங்களுக்கு ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு வயர்லாக் போட்டு லாக் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் ஸ்கூட்டி எப்படினாலும் இந்த மாதிரி மாடலாம் ஸ்கூட்டிக்கு தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க அப்போ வந்து டிக்கி கடையில் வைக்கணுன்றப்ப திங்ஸ்லாம் வைக்கிறப்ப உங்களுக்கு வந்து வெளியே வயர்லாக் போட்டு வெளியே லாக் பண்ணிக்கலாம் லாக் பண்ணால் சேஃப்டியாக இருக்கும் சேஃப்டியாக இருக்கும் உங்களுக்கு வயர்லாக் மாதிரி போட்டு லாக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு சேஃபர் சைடு இதுவும் உங்களுக்கு ஓகே ப்ளஸ் வந்து ஐஎஸ்ஏ எல்லாம் வந்துடும் உங்களுக்கு ஓகே வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 900 கிராம் தான் வரும் ஓகே வெயிட்லெஸ் தான் இருக்கும் உங்களுக்கு நெக்ஸ்ட் லேடிஸ்க்கு வந்து கரெக்டாக இருக்கும் அந்த ஹெல்மெட் லேடிஸ்க்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஓகே ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது கிட்ஸ் ஹெல்மெட் ஒரு 5 to 4 இயர்ஸ்க்குள்ள இருக்க கிட்ஸுக்கு போகிறது கொஞ்சம் நல்லா இருக்கும் அதுவும் சேம் பிக் டைப்பு உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிசைன்ஸ் நிறையா வரும் அந்த கார்ட்டூன்ஸ் நிறையா இருக்கும் ஓகே குழந்தைங்க ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்களுக்கு அந்த அட்ராக்டாக வர மாதிரியே இருக்கும் உங்களுக்கு அந்த கிராஃபிக்ஸே பாருங்களேன் அட்ராக்டாக வர மாதிரி இருக்கும் இது வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 850 கிராம் வரும் வைசரும் ஃபுல்லாக கீழே வரைக்கும் வந்துடும் கிட்ஸுக்கு ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பான்ச் வைஸ் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் யூஸ் பண்ணுற அந்த கம்ஃபர்ட் ஏன்னா கிட்ஸோட ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அது தகுந்த மாதிரி ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் ப்ளஸ் வந்து இது கல்டிகுலர் டைப்பு உங்களுக்கு ஏதோ சப்போஸ் இது கிழிஞ்சிருச்சு அப்படின்றப்ப நீங்க ஸ்பேர் மாத்திக்கலாம் கல்டி மாத்திக்கலாம் வேற என்ன மாத்திக்கலாம் கல்டி மாத்திக்கிற மாதிரி வரும் உங்களுக்கு ஓகே ஓகே திரும்பி நீங்க பின் பண்ற டைப் தான் வெச்சு சும்மா லாக் பண்ணினா லாக் ஆயிடும் பின் பண்ணிட்டீங்கன்னா போதும் நின்றுக்கும் உங்களுக்கு ஓகே ப்ளஸ் இது ஸ்டட்ஸ் பிராண்டோட கொஞ்சம் ஹெவி மாடல் கிட்ஸுக்கு போட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ரொம்ப சேஃபாக சைடு நல்லா இருக்கும் இது 850 கிராம் பக்கம் வரும் உங்களுக்கு ப்ளஸ் இதுலேயுமே உங்களுக்கு ஐஎஸ்ஏ வரும் ஓகே அடுத்தது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ஸ்டீல் பெல்ட்ல வரணும் இப்போ நான் காமிச்சதுமே மூணு விதமான பிராண்டு அது ஸ்டார்டிங் மாதிரி உங்களுக்கு இது வெயிட்லெஸ் ரொம்ப வெயிட்லெஸ் நீங்கள் கேட்ட மாதிரி உங்களுக்கு ஐஎஸ்ஏ வந்துடும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 850 கிராம் வரும் உங்களுக்கு அதேமாதிரி வயசு கொஞ்சம் பெருசாக வரும் இது வந்து கொஞ்சம் டிசைன்ஸ் நல்லாயிருக்கும் மக்கள் மட்டும் இல்லாமல் பிளைனாக தெரிஞ்சுது இதில் டிசைன்ஸ் கொஞ்சம் சூப்பராக இருக்கும் ப்ளஸ் இதில் வந்து ஸ்க்ராச்சஸ் ஆனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ராச்சஸ் தெரிவிக்காது அந்த அதுவுமே இதே அதே மாதிரி தான் உங்களுக்கு கொஞ்சம் உங்களுக்கு காதெல்லாம் பெயின் இருக்குது அப்படின்றப்ப உங்களுக்கு வந்து இது கொஞ்சம் காது கலந்தாமல் இருக்கும் சைட்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெட்டீரியல் வரும் இது மெட்டீரியல் வராது உங்களுக்கு கிளாத்தாக தான் இருக்கும் உங்களுக்கு வழி இல்லாமல் இருக்கும் வழி இல்லாமல் யூஸ் பண்ணலாம் ஓகே ஓகே ப்ளஸ் இதுலேயும் வந்து உங்களுக்கு வயர் லாக் போட்டு லாக் பண்ணிக்கலாம்
இதுலயே வந்து உங்களுக்கு வயர் லாக் போட் லாக் பண்ணிக்கலாம் மத்ததெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வயர் லாக் போட் லாக் பண்ணிக்கலாம் டேரக்டா வர மாதிரி வரும் இது வந்து அந்த காத்துக்கு கால டிஸ்டர்பன்ஸ் வரும் பாத்தீங்களா அந்த கான்செப்ட்டுக்காக உங்களுக்கு வந்து கிளாத்து உள்ளார இருக்கும் நீங்க எடுத்து விட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு வயர் லாக் நெக்ஸ்ட் மந்த் போயிட்டீங்க இது வேகல வரும் உங்களுக்கு இது வந்து பாத்தீங்க அப்படின்னா வெயிட் 700 கிராம் இதுதான் இருக்குல்ல ஸ்டார்டிங் வெயிட்லெஸ் மாடல் இது வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் இந்த ஷேப்பில் இருந்தாலும் உங்களுக்கு சைடு ஃபுல்லாக தெரியும் ப்ளஸ் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ப்ளஷருக்குள்ளேயே வச்சு என் ப்ளஷரு இல்லை இந்த பெப்பு இந்த மாதிரி வண்டிக்குள்ளே அழகாக டிக்கிக்குள்ளேயே போகும் உங்களுக்கு உங்களுக்கு வயர் லாக் சேம் ஆப்ஷன் தான் அந்த காம்பேக்டாக இருக்கும் உங்களுக்கு போட்டிங்க அப்படின்னா உங்கள் ஹெட்டு மட்டும் கவர் ஆகும் ஆனால் இது மாதிரி உங்களுக்கு சேஃபர் சைடு வராது இதுதான் உங்களுக்கு சேஃபர் சைடு ஏன்னா ஃபுல் லென்த் வரைக்கும் வரும் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா பாதிலேயே முடிஞ்சிடும் இப்போ இந்த வயசானவங்க இந்த லேடிஸ்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் நான் அந்த வேகலாம் சொன்னிருந்தேன் பார்த்தீங்கன்னா அந்த பிங்க்ல இருந்துட்டு அதோடவே இது கம்ஃபர்டபுள் சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஸ்டச்சில் வரும் ஆனால் இது கொஞ்சம் வெயிட் வைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஆனால் அந்தளவுக்கு குவாலிட்டி இருக்கும் உங்களுக்கு இது வெயிட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1050 கிராம் வருது உங்களுக்கு வயசு ஃபுல் அண்ட் ஃபுல் கீழே வரைக்கும் வந்துடும் உங்களுக்கு இதுவும் அதேமாதிரி சேம் கல்டிகிற டைப் தான் உங்களுக்கு சேம் கல்டி டைப் தான் ப்ளஸ் இதில் என்ன உங்களுக்கு ஸ்பெஷல் அப்படின்னா இதில் கிராஃபிக்ஸ் வைஸ் நிறைய வரும் மிக்சடு கலர் மாதிரி கொண்டு வரணும் மிக்சடு கலரு இந்த ஃப்ளோரசன் டைப்பில் எல்லாமே எல்லா கலரும் வரும் உங்களுக்கு ப்ளஸ் வந்து இதில் இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோடய வெயிட் தான் உங்களுக்கு இதில் எப்போ சொல்லுவேன் உங்களுக்கு ஸ்ட்ரெட்ஸு பிராண்ட்ன்றனால முக்கால்வாசி ஸ்ட்ரெட்ஸ் வந்து வெயிட்டாக தான் இருக்கும் ஆனால் அந்தளவுக்கு அது குவாலிட்டி வைஸ் நல்லாயிருக்கும் வெயிட்டாக தான் போடுறது போடுறது தெரியாது போடுறது அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வெயிட்டாக அதிகமாக ஒருத்தன் போடுறேன் அப்படின்றப்ப ஹெட் பெயின் வருது அப்படின்லாம் சொல்லுவேன் ஆனால் அதை நம்ம கையில் பிடிச்சிருப்ப மட்டும்தான் அது வெயிட் தெரியும் நீங்கள் போடுறீங்க அப்படின்றப்ப அந்த வெயிட் தெரிவிக்காது ஏன்னா இப்போ நீ ஹையர் ஹண்ட்ரட் ஹெல்மெட்லாம் எடுத்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க அவரோட கிராம் 1650 கிராம் பக்கம் வரும் ஆனால் அதெல்லாம் போட்டு பார்த்தா மட்டும்தான் அது வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஃபுல் ஹெல்மெட் மாதிரி போகலாம் ஆ போகலாம் நெக்ஸ்ட்டு வாங்க ஃபுல் ஹெல்மெட் போகலாம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேம் அதே கார் டேஷ்போர்ட் மெட்டீரியல் தான் ரொம்ப வெயிட்லெஸ் தான் இப்போ நீ அந்த ஃபுல் ஹெல்மெட் கூட வந்து பார்த்தீங்கன்னா 1050 கிராமில் பார்த்துருப்பீங்க இது வந்து இப்போ சரியாக வந்து 1000 கிராம் தான் வரும் 1000 கிராம் மீன்ஸ் அதை ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு 50 கிராம் வரும் உங்களுக்கு இது ரொம்ப வெயிட்லெஸ் மாடல் ப்ளஸ் வந்து ஏர் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும் இது ஃப்ரீயாக இருக்கும் உங்களுக்கு வெயிட்லெஸ்ஸு இப்போ நீங்கள் இப்போ ஹெல்மெட்லேயே ஸ்க்ராச்சஸ் ஆகுது அப்படின்னா அதில் ஸ்க்ராச்சஸ் தெரிவிக்காது ப்ளஸ் வந்து நல்லா ஹெவியாக இருக்கும் வேக பிராண்டு உங்களுக்கு இதிலே கலர்ஸ் வரும் உங்களுக்கு நிறைய கலர்லாம் இருக்கும் கலர்ஸ் நிறைய வரும் இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் க்ரீன் ஷேட் வரும் இந்த டிசைன்ஸே பாருங்கள் நல்லா இதாக இருக்கும் உங்களுக்கு கான்ட்ராஸ்டாக பஞ்சுவாக தெரியும் உங்களுக்கு ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் நிறைய கிராஃபிக்ஸ் வரும் இது பிளாக் அண்ட் க்ரீன் வருது பிளாக் அண்ட் ரெட்டு வரும் பிளாக் அண்ட் ஆரஞ்சு வரும் பிளாக் அண்ட் ப்ளூ வரும் ப்ளஸ் இது சேம் அதேமாதிரி தான் வெயிட்லெஸ் நான் சொன்னேன் பார்த்தீங்களா உங்களுக்கு 50 கிராம் மைனஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி இது பாருங்கள் 950 கிராம் வரும் சேம் ஆனால் இதில் என்ன உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா வச்சுக்கோங்க கிராஃபிக்ஸ் நல்லாயிருக்கும் ஆனால் மைல்டாக ஸ்க்ராச் விழுது அப்படின்றப்ப தனியாக தெரியும் உங்களுக்கு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதெல்லாம் தெரிவிக்காது கொஞ்சம் ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஸ்டட்ச்சில் பார்க்கலாம் இது ஸ்ட்ரெச்சில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைரண்ட் மாடல் இப்போ நீங்கள் அந்த ஆக்சரு அந்த எம்டிலாம் போகிறீங்களா அந்த கான்செப்ட்லேயே இருக்கும் உங்களுக்கு இந்த ஃபோமே பாருங்கள் கொஞ்சம் வந்து அந்த கொஞ்சம் கட்சியப் நல்லாயிருக்கும் அந்த சின்ன வந்து அழகாக லாக் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு ப்ளஸ் வந்து இதுவும் கழட்டிக்கிற டைப்பு நான் காமிச்ச உங்களுக்கு வேகல வந்து கல்ட்ரு டைப் கிடையாது இது வந்து சைடு கழட்டிக்கிற டைப்பு ப்ளஸ் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்கும் இந்த 1150 கிராம் பக்கம் வரும் அதேமாதிரி இதுவும் ஸ்க்ராச்சஸ் ஆனாலும் வெளிச்சு ஸ்ப்ரெட் ஆகாது ப்ளஸ் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பைக்கில் வைக்கிறப்போ வயர் லாக் போட்டு லாக் பண்ணிக்கலாம் நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கன்ஃபார்ம் வரும் ப்ளஸ் இதுலேயும் ப்ரீத்திங் வைஸ் நல்லா இருக்கும் உங்களுக்கு ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மற்றதெல்லாம் கூட இதெல்லாம் ஸ்க்ரூ டைப் தான் கொடுத்துருப்போம் இது நம்ம சப்போஸ் ஏதோ பேக்ல மாட்டி திரும்பிடுச்சு அப்படின்னா கலண்டரு உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் லாக் டைப்பு நீங்களாம் சப்போஸ் கால் இப்போ கிளாஸ்க்கு இது கிராக் ஆயிடுச்சு அப்படின்றப்ப நீங்கள் கிளாஸ் மாற்றினா மட்டும்தான் உண்டு மற்றபடி அதான் ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகாது உங்களுக்கு ப்ளஸ் நல்லா உங்களுக்கு கொஞ்சம் வெயிட்டாகவும் இருக்கும் ப்ளஸ் மிடில் பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டியாக வைஸ் நல்லா இருக்கும் உங்களுக்கு நீ தண்டு இந்த ஸ்ட்ரக்சில் ஒரு தண்டுன்னு அந்த மாதிரிலேயே உங்களுக்கு சேம் ஸ்மால் சைஸில் இருக்க மாதிரி இருக்கும் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு இது ஸ்டீல் பெட்டில் வரும் இப்போ நான் காமிச்ச உங்களுக்கு ரெண்டு மாடலோட இது கொஞ்சம் ரொம்ப வெயிட்லெஸ்ஸு இப்போ இதோட வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா 950 கிராம் வரும் உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் உங்களுக்கு இதுவும் கார் டாஸ்பர் மெட்டீரியல் தான் உங்களுக்கு மேலே ஏர் சர்க்குலேஷன் வரும் ஏர் சர்க்குலேஷன் வரும் மேலே இருக்கு மேலே ஏர் சர்க்குலேஷன் வரும் கீழே உங்களுக்கு இந்த இடத்துல ஓப்பன் க்ளோஸ்னு வரும் இப்போ அதில் காமிச்ச ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் டைப் தான் இதில் ஓப்பன் க்ளோஸ்னு ரெண்டு டைப் வரும் உங்களுக்கு ப்ளஸ் ஆனால் இது ரொம்ப ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் இப்போ நீங்கள் போகிறீங்க அப்படின்றப்ப உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஃபேஸ் வந்து ஃபுல்லாக கவர் ஆகாது ஓரளவுக்கு நல்லா விஷன்ஸ் தெரியும் இப்போ மற்ற ஹெல்மெட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லிமிட்டிங் மேலே விஷன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும் இதில் வந்து விஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் ஓகே
ப்ளஸ் வந்து பின்னாடி வந்து இந்த ரிஃப்ளெக்டிங்காக வந்துடும். இப்படி ஃப்ரண்ட்ல போயிட்டு அப்படின்றப்ப அந்த பின்னாடி போடுறப்ப அந்த வெளிச்சம் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் உங்களுக்கு ரொம்ப. ஆனால் வெயிட்லெஸ்ஸும் ப்ளஸ் இதுவும் அதே மாதிரி லாக் டைப் தான், நீங்களாக கழட்டினா மட்டும் தான் கழட்டும், அதனால ஹெவி மாடலாக இருக்கும் உங்களுக்கு. ஆனால் இப்போ ஸ்ட்ரக்சர் ஹெல்மெட் பார்க்கலாம் உங்களுக்கு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மிரர் வைஸோட டின்டட் வைஸ்னு சொல்லுவாங்க இது உங்களுக்கு. ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் குஷன்ஸ் பாருங்கள், நான் தான் உங்களுக்கு சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ அந்த மாடலில் உங்களுக்கு தண்டன் மேட்ச் ஆகும் அதே கான்செப்ட் தான் உங்களுக்கு. இது குஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ப்ளஸ் சின் பேடு வந்துடும் உங்களுக்கு. ப்ளஸ் இது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கழட்டி வாஷபிள் டைப் தான் உங்களுக்கு. இது உங்களுக்கு கழட்டி வாஷபிள் டைப் தான். ஆனால் இது கொஞ்சம் எப்படி சொல்கிறது, உங்களுக்கு ஃபோம் வைஸ் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். இந்த மிடில் பட்ஜெட்லேயே போகிறீங்க அப்படின்றப்ப அந்த எம்டி ஆக்சர் ரேஞ்ச் போகிறப்ப இது குவாலிட்டி வைஸ் நல்லாயிருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு வந்து ஏர் சர்க்குலேஷன் இங்கே வந்துடும் உங்களுக்கு. ப்ளஸ் உங்களுக்கு இந்த இடத்துலையும் வரும் உங்களுக்கு ஏர் சர்க்குலேஷன். இதெல்லாம் இந்த ரெண்டு சைடும் வரும் கார்னரு, ப்ளஸ் வர்ற காற்று பேக் ரிமூவ் ஆகும். ப்ளஸ் வந்து இது ரிஃப்ளெக்டிங்காக யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் போயிட்டுருக்கப்ப அந்த ரிஃப்ளெக்டிங் வெளிச்சம் வைஸ் நல்லாயிருக்கும் உங்களுக்கும். ப்ளஸ் வந்து இதுலேயும் கிராஃபிக்ஸ் வைஸ் ஒரு 50 மாடல்ஸ் பக்கம் வரும் உங்களுக்கு கிராஃபிக்ஸு. ப்ளஸ் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஏ டு செட் ரிமூவல் டைப்பு. ஆனால் இது எல்லாத்துக்கும் ஸ்பேர் போச்சுனா கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த கிளாத் ஆகட்டும், உங்களுக்கு இந்த சின் பேடு இல்லை இந்த சைடு ஃபோமு இது எது போனால் உங்களுக்கு ஸ்பேர் மாற்றிக்கலாம். ப்ளஸ் இதுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரிஜினல் வரப்போ டிண்டட் வைசர் தான் வரும். நீங்கள் வேணால் அடிஷ்னலாக வேணால் நீங்கள் ஒயிட் வைசர் மாற்றிக்கிற மாதிரி மாற்றிக்கலாம். ப்ளஸ் இதில் கிராஃபிக்ஸ் வைஸ் அந்த ஹெல்மெட்டோட குவாலிட்டியெலாம் நல்லாயிருக்கும். இதோட வெயிட் பார்த்திங்க அப்படின்னா 1300 வரும். நம்ம செல்லிங் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 1850 ரேஞ்ச் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு அதேமாதிரி வேகனில் பார்க்கலாம். இதுவும் சேம் உங்களுக்கு அதே மாதிரி கான்செப்டில் தான் இருக்கும் உங்களுக்கு. சேம் அதே ஃபோம் ஹெவி, உங்களுக்கு அதேமாதிரி சின் பேடு எல்லாமே வந்துடும். இதுவும் சேம் குவாலிட்டி வாஷபிள் டைப்பு. இதில் கிராஃபிக்ஸ் வைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது போல்டு பன்னின்னு வரும். இதில் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அட்வான்டேஜ் என்னன்னா உங்களுக்கு இப்போ நீ ஆர் அண்ட் ஃபைவ் இந்த மாதிரி வண்டி வெஹிக்கிள்ஸ் ஓட்டுறப்பேன் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஹெல்மெட் சார்ஜ் மாதிரி இருக்கும். அப்போ உங்களுக்கு ஏரோடைனமிக்காக வரும். இந்த உங்களுக்கு ஏரோடைனமிக் மீன்ஸ் இந்த ஹெல்மெட் நீ போட்டு போகிறப்ப இந்த ஸ்பாய்லர் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹெல்மெட் ஷேக் ஆகாமல் இருக்கும். நீ மற்ற இதெல்லாம் போட்டு போகிறப்ப உங்களுக்கு ஷேக் ஆகும், லைட்டாக ஷேக் வெரிஷன் வரும். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பாய்லராகவே வரும் உங்களுக்கு. இப்போ நீ அந்த ஆக்சர் ஐரன்லாம் பண்ணி அப்படின்னா அதில் வரும் உங்களுக்கு கான்செப்ட்டு. இதில் இப்போ நான் சொன்னது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஹெவி மாடல் ஹெல்மெட்டு. ப்ளஸ் வந்து இந்த ஃபோம் வந்து ஹெவியாக இருக்கும். இப்போ நீங்கள் கேட்கலாம் இந்த ஹெட் பெருசாக இருக்கலாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு. அதில் ஸ்டீல் பெட் யூஸ் நல்லாயிருக்கும். இப்போ ஸ்டீல் பெட் பார்த்தீங்க அப்படின்னா சேம் கொஞ்சம் ஃபோம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனால் வந்து ஹெட் சைஸ் பெருசு, எவ்வளோ பெரிய ஆளுனாலும் உங்களுக்கு யூஸ் பண்ணலாம் ஹெட் சைஸ்க்கு. ப்ளஸ் அதேமாதிரி இதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஏர் வெண்ட் வந்துடும், இதில் ஏர் சர்க்குலேஷன் வந்துடும் உங்களுக்கு. ப்ளஸ் அதேமாதிரி உங்களுக்கு இந்த இடத்துல ஏர் சர்க்குலேஷன் வரும். இது நேமே பார்த்தீங்கன்னா ஸ்டீல் பேடு ஏர் தான் வரும், ஸ்டீல் பேட் ஏர் ஒன்றுன்னு வரும் உங்களுக்கு. இந்த இடத்துல உங்களுக்கு ஏர் சர்க்குலேஷன் வரும், இந்த இடத்துல வரும் உங்களுக்கு, இந்த இடத்துல வரும் நிறைய இடத்துல இருக்கும். ஆ நிறைய பேக்லேயும் வரும் உங்களுக்கு. இதில் டிசைன்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்போர்ட்ஸ் வெஹிக்கிளாக இருக்கும், அந்த ட்ராக் ஓட்டுறவங்க அந்த கான்செப்டில் வச்சு தான் உங்களுக்கு டிசைன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ப்ளஸ் வந்து இதோட வெயிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 1220 கிராம் வரும் உங்களுக்கு. ரொம்ப வெயிட்லெஸ் மாடல், குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா ஸ்டீல் பெட் சொல்ல தேவையில்லை, ஏன்னா இந்தியாவில் ஃபஸ்ட்டு வந்த மாதிரி ஸ்டீல் பெட் தான் உங்களுக்கு. குவாலிட்டி வைஸ் சொல்ல தேவையில்லை, ஆனால் அந்தளவுக்கு ஹெவியாக இருக்கும். ப்ளஸ் ஹெட் சைஸ் பெருசாக இருக்கும் போடலாம். இப்போ இந்த ரெண்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக இந்த 20 கிட்ஸ் இல்லை 90 கிட்ஸ் போடுற மாதிரி இருக்கும். இது அவங்களோட கொஞ்சம் பெருசாக இருக்கவங்களாம் போட்டுக்கலாம் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து இதே வேகில் வந்து இன்னொரு மாடல் வரும், இது வேகில் இன்னொரு மாடல் சேம் அதோட கான்செப்ட் மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. இதுலேயும் ஃபோம் வந்து கொஞ்சம் புஷ்மெண்ட்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு. டூயில் வைசர் ஆப்ஷன் வரும், வேணாட்டி க்ளோஸ் பண்ணிக்கலாம். அது லாக் ஆயிரும் உங்களுக்கு, இது அமுத்தி மேலே தூக்குற மாதிரி ஆயிரும். ஏன்னா சப்போஸ் வந்து இப்போ நம்ம கிளாஸ் தண்டுச்சு அப்படின்றப்ப நம்ம ட்ராவலிங்கில் போகிறப்ப சில டைம் வந்து கிளாஸ் முன்னாடி வரும். இப்போ இதுனால் லாக் டைப்பு, லாக் ஆகிக்கும், ரிலீஸ் பண்ணிட்டு நீங்கள் திருப்பி சென்டர் அமுத்தி லாக் பண்ணுற மாதிரி வரும். இதுலேயும் டூயில் ஆப்ஷன்ஸ் வரும், இதுலேயும் கிராஃபிக்ஸ் யூஸ் நிறையா இருக்கும் உங்களுக்கு. இப்போ இதுலேயும் பாருங்க உங்களுக்கு ஏர் சர்க்குலேஷன் வரும் இந்த இடத்துல, உங்களுக்கு இந்த இடத்துல ஏர் சர்க்குலேஷன் வரும், உங்களுக்கு இந்த இடத்துல ஏர் சர்க்குலேஷன் வரும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் இதுதான் இப்போ லேட்டஸ்ட் மாடல் ஸ்டீல் பெட்டில் வர்றது, ஃபுல்லி கிளாஸ் வரும் உங்களுக்கு. ஃபுல் கிளாஸ் வந்தாலும் உங்களுக்கு கிராஃபிக்ஸ் வைஸ் வரும், அந்த ரெயின்போ கிளாஸ்னு சொல்லுவீங்க அந்த மாதிரி கான்செப்டில் வரும். ப்ளஸ் இதுவும் ஃபோம் வைஸ் கொஞ்சம் நார்மல், கொஞ்சம் ஹெவி ரேஞ்சாக தான் இருக்கும், சாஃப்ட்டாக இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோம் வந்து கொஞ்சம் நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அது ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும். ஹெட் சைஸ் பெருசாக உங்களுக்கு கவர் பண்ணலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லி கிளாஸாக வரும், இந்த கான்செப்டே பாருங்கள். இதுலேயும் இந்த ஃபுல் கிளாஸாக வரைக்கும் வரும் உங்களுக்கு. அதாவது விஷன்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வியூ நல்லா தெரியும் உங்களுக்கு. மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏர் சர்க்குலேஷன் வந்துடும். இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ அதுலேயாச்சும் உங்களுக்கு நார்மல் 2-3 மாடலில் தான் இருந்துச்சு. இப்போ இதில் பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஏர் சர்க்குலேஷன் வரும். இதுவுமே ஸ்டீல் பெட் ஏர் 2 வரும் உங்களுக்கு. அதேமாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா பின்னாடி வரும் உங்களுக்கு ரிஃப்ளெக்டிங்கு. ப்ளஸ் வந்து இதில் கிராஃபிக்ஸ் வைஸ்ன்றது வந்து பார்த்திங்கனா அந்த பிங்க் அண்ட் பிளாக்கு மிக்சர் கிராஃபிக்ஸாக வரும் உங்களுக்கு. டிசைன்ஸு இந்த ஃபோம்லாம் பாருங்கள், இந்த லாக்லாம் உங்களுக்கு ஹெவியாக இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் மாடல் நெக்ஸ்ட்டு ஸ்டீல் பெட்டில் வரும் உங்களுக்கு. சேம் அந்த ஸ்டச்சிலையும் வேகலையும் முதல் பார்த்து பார்த்தீங்கன்னா அந்த கான்செப்ட்லேயே வரும். ஃபோம் வைஸ் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கும்,
உங்களுக்கு ரெண்டு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பின் லாக்னு கொடுத்துருப்பாங்க. இது எதுக்கு அப்படின்னா அந்த ஆன்டி ஃபாக்காக வரும் உங்களுக்கு. ஆன்டி ஃபாக் மீன்ஸ் அந்த ஸ்க்ராச்சஸ் ஆகிறப்ப வந்து அந்த வெளிச்சம் ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கும் உங்களுக்கு. ப்ளஸ் வந்து இது லைட்டாக கிராக் ஆயிடுச்சு அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்து வெளிச்சம் போய் ஸ்ப்ரெட் ஆகாது. இப்போ நீங்கள் நார்மலாக போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயும் உங்களுக்கு மேலே ஏர் சர்க்குலேஷன் வந்துடும். உங்களுக்கு இந்த இடத்துலையும் ஏர் சர்க்குலேஷன் வந்துடும் உங்களுக்கு. ப்ளஸ் இதில் இன்னொரு ஆப்ஷன் அப்படின்னா கிளாஸ் லாக் டைப் கொடுத்துருவான். இப்போ நீங்கள் போட்டீங்க அப்படின்னா ஓப்பன் பண்ண முடியாது. இது நீங்கள் இந்த பின்னை வந்து கீழே இறக்கி விட்டு நீங்கள் அப்புறம் நார்மலாக தூக்குற மாதிரி வரும். அதனால உங்களுக்கு ஆன்டி ஃபாகில் ஆன்டி வைசரும் உங்களுக்கு வந்துடும் உள்ள. ஆன்டி ஃபாக் வராது, உங்களுக்கு ஆன்டி வைசர் தான் வரும் உங்களுக்கு. சேம் இந்த கான்செப்ட் பாருங்கள். ஓகே ஓகே. இந்த நார்மல் இந்த பேட்டர்ன் எல்லாமே வரும் உங்களுக்கு. சப்போஸ் இது கிளாஸ் கிராக் ஆயிடுச்சு அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்து வெளிச்சம் வைஸ் ஸ்ப்ரெட் ஆகாது, கொஞ்சம் குவாலிட்டி வைஸாக இருக்கும். அந்த ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா இது 3.5 வரும், 3500 ரேஞ்ச் வரும் உங்களுக்கு. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்சன் வந்து கொஞ்சம் ஹையரெண்ட் மாடலு, கொஞ்சம் இம்போர்ட் மாடல் உங்களுக்கு. என்ன ரீசனாக உங்களுக்கு டாட்டோட வந்துடும். டாட்டு ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஐஎஸ்ஐ வந்து தான் வந்துடும். டாட்டு உங்களுக்கு இசிஇ ஐஎஸ்ஐ எல்லாமே வந்துடும். இது என்ன அப்படி உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா உங்களுக்கு ஃபோம் வைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஃபோம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், புஷ் புஷ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். டபுள் லேயர் வந்துடும் உங்களுக்கு ஃபோம் கொஞ்சம் இது சாஃப்டாக இருக்கும், இந்த சைடு கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் உங்களுக்கு. ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு உள்ள வைசரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்டிக் வைசர்னு ஒன்று வரும். இது எப்படி அப்படின்னா இப்போ நீங்கள் மிஸ்டி டைம்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மூச்சு விடுறப்ப அந்த பனி படிஞ்சு மாதிரி ஆகும் உங்களுக்கு கிளாஸில், அது வந்து உங்களுக்கு ஆகாமல் இருக்கும். நான் சொன்ன பார்த்தீங்களா உங்களுக்கு ஆன்டிக் வைசர்னு, இந்த ரீஃபில்லேருந்து இந்த ரீஃபில் வரைக்கும் வரும் உங்களுக்கு ஆன்டிக் வைசர்னு. இது எதுக்காக அப்படின்னா உங்களுக்கு வந்து கிளாஸ் ஸ்க்ராச்சஸ் ஆனால் அந்த வெளிச்சம் வந்து ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கும். இது உள்ளே இருக்கிற வைசர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிஸ்டி ஃபார்மாமல் இருக்கும். ப்ளஸ் வந்து இதில் டூயல் ஆப்ஷன்ஸ் வரும் உங்களுக்கு, அழகாக நீங்கள் கையில் ஒன் கையிலேயும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மல் மிரர் வைசர், நார்மல் மிரர் வைசர் உங்களுக்கு. ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுக்கு உள்ளே வந்து இன்டர்காம் ஃபிட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. இந்த கேப் வைஸ் நிறையா இருக்கும், அந்த கேப்பாகவே கொடுத்துருப்பாங்க. இன்டர்காம் ஸ்பீக்கர் மாதிரி மாட்டிக்கலாம் உங்களுக்கு. ப்ளஸ் வந்து இதில் ஆக்ஷன் கேமரா அழகாக உங்களுக்கு ஃபிட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் எக்ஸ்ட்ரா மவுண்ட் மாதிரி வாங்கி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆக்ஷன் கேமரா எங்கே ஃபிட் பண்ணிக்கலாம், இல்லை டாப் எண்டில் கூட மாற்றலாம் உங்களுக்கு. ப்ளஸ் இந்த எக்ஸிம்பிள்ஸ் வந்துடும், அந்த பிராண்டோட லோகோ வந்து எக்ஸிம்பிள். என்ன ரீசன்னா இது ஆக்ஸர் நேம், இதில் போட்டுருக்க மாதிரி ஆக்ஸர் நேமு, அதனால் எக்ஸிம்பிள் வரும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு மேலே ஏர் சர்க்குலேஷன் வரும் உங்களுக்கு. இந்த இடத்துல ஏர் சர்க்குலேஷன் வரும் உங்களுக்கு, ஓப்பன் க்ளோஸ் ரெண்டு வரும். ப்ளஸ் அதெல்லாம் உங்களுக்கு இந்த இடத்துல ஏர் சர்க்குலேஷன் வரும் உங்களுக்கு. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பாய்லர்னு ஒன்று வந்துருங்க, அடிஷனலாக உங்களுக்கு கட்டையில் தண்ணியை கொடுப்பானுங்க. இது என்ன ரீசன்க்காக அப்படின்னா வச்சுக்கோங்க உங்களுக்கு அந்த சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா உங்களுக்கு ஏரோடைனமிக்காக உங்களுக்கு. இப்போ நீங்கள் வேலை எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நார்மலாக வரும், இதில் வந்து கொஞ்சம் பெருசாக வரும். என்ன ரீசன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஏரோடைனமிக் வந்து கொஞ்சம் பெரிய வியூவாக இருக்கும். இது லட்சமாக பின் டைப் தான் உங்களுக்கு. இதை போட்டிங்க அப்படின்னா இந்த ஆன் ஃபீல்டில் அந்த ரொம்ப குஞ்சு ஓட்டுறப்ப உங்களுக்கு ஏரோடைனமிக் காற்றுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும். ப்ளஸ் இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா உங்களுக்கு இதில் குட்டி ஸ்பைலர் இருந்துருங்க. இப்போ நீங்கள் நார்மலாக அந்த புல்லட்லாம் ஓட்டுறீங்க அப்படின்றப்ப இது வந்து சின்னதாக போட்டுக்கலாம். இந்த நான் அசிங்கமாக தெரியுது அப்படின்றப்ப சின்னதாக போட்டுக்கலாம். இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இது நார்மலாக மற்றதெல்லாம் உங்களுக்கு லாக் டைப் சும்மா நார்மலாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த நார்மல் லாக் தான் வரும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பின் லாக்னு சொல்லுவாங்க இது உங்களுக்கு. ஆக்சுவலாக இது இப்படி சும்மா விட்டு கோர்த்துக்கிற டைப் தான். இது என்ன விஷயம் அப்படின்னா இப்போ நீங்கள் போய் ஸ்லிப் ஆகிறீங்க அப்படின்னாலுமே ஸ்டிச் பண்ணி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு பட்டனும் உடஞ்சி போயிடும். இதை வந்து ஸ்டிச் பண்ணி எடுக்கணும் உங்களுக்கு. இதோட ஐரன் மால்னா உங்களுக்கு இப்போ ஐரன் மால்லாம் வச்சுக்கோங்க உங்களுக்கு ஒரு 8000-9000 போகும். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மிடில் பட்ஜெட்டு ஒரு 5 ரேஞ்சில் இருக்கவங்க எல்லாமே இதை எடுக்கலாம். உங்களுக்கு எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்துடும் உங்களுக்கு. உள்ளே ஆன்டி ஃபாக் வரும், மேலே ஆன்டி கேஸர் வரும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்காம் மாட்டிக்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடிஷ்னல் ஸ்பீக்கரும் மாட்டிக்கலாம் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. அதெல்லாம் உங்களுக்கு வந்து டுவில் யூஸ் வரும். ப்ளஸ் ஏரோடைனமிக்காக உங்களுக்கு ஸ்பாய்லருமே வந்துடும் உங்களுக்கு. ப்ளஸ் இதோட இதே பாருங்க உங்களுக்கு அந்த பொஷனே பாருங்க உங்களுக்கு நல்லா வந்து போட்டு லாக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ரைன் ஷூட்லாம் போடுறீங்களா, ரைடிங் ஜாக்கெட்லாம் போடுறீங்களா, அந்த கான்செப்ட் உங்களுக்கு அப்படியே இருக்கும். நெக்ஸ்ட் வாங்க எம்டி பார்க்கலாம். ஆனால் எம்டியில் தண்டர்னு ஒரு நேம் இருக்கும் உங்களுக்கு. சேம் அதே பார்த்த மாதிரி உங்களுக்கு டூ வீலேஜர் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. எப்படி சொல்கிறது டூ வீலேஜரு ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே ஆன்டி வேஜர் வரும். அதில் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் உங்களுக்கு ஆன்டி ஃபாக் வரும். இல்லை நம்ம ஆன்டி ஃபாக் வேணால் நீங்கள் சாப்பிட்டா தனியாக அடிஷனலாக வாங்கி ஃபிட் பண்ணுற மாதிரி தான் வரும் உங்களுக்கு. ப்ளஸ் இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்ஷன் கேமரா மாட்டிக்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இன்டர்காமும் ஃபிட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. சேம் இதே கான்செப்ட் தான் வரும் உங்களுக்கு, இன்டர்காமும் உள்ளே ஃபிட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ப்ளஸ் இதில் என்ன உங்களுக்கு அந்த ஸ்பாய்லர் வந்து அதில் அடிஷனல் செப்பரேட்டாக தனியாக கொடுத்துருப்பான். இந்த டிசைனே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாய்லராக வரும், அந்த ஸ்பாய்லர் லுக்கில் கொடுத்துருப்பான். மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர் வந்து கொடுத்துருப்பான். கீழே உங்களுக்கு ஏர் வந்துட்டு வந்து கொஞ்சம் காம்பாக்டாக ஃப்ரீயாக வரும். மற்றெல்லாம் கூட கொஞ்சம் டைட்டாக இருக்க மாதிரி இருக்கும், இது கொஞ்சம் ஃப்ரீயாக வரும், தண்டன்ற மாடலில் வரும். இது வயசு உங்களுக்கு ஃபோம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பயங்கர ஹெப்பியாக இருக்கும். இப்போ நீங்கள் ஆக்சர் பார்த்த கான்செப்ட் மாதிரியே தான் இருக்கும். இதோட பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6.6 வரும் உங்களுக்கு.
வாங்க எம்டியில் மிடில் ரேஞ்ச் பார்ப்போம். இதோடைய 5750 ரேஞ்ச் வரும் உங்களுக்கு. ப்ளஸ் வந்து இதுவும் அதே மாதிரி சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு கொஞ்சம் குஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இது கொஞ்சம் எப்படி அப்படின்னா இது கொஞ்சம் டைட்டாக இருக்க ஃபீல் இருக்கும். இது கொஞ்சம் இந்த பெரிய ஹெட்லாம் இருக்கவங்க போடலாம், கம்ஃபர்டபுளாக இருக்கும். ப்ளஸ் இதில் சொன்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாக்கு ஸ்டிச் பண்ணி எடுக்கிற மாதிரி வரும், கொஞ்சம் கம்ஃபர்டபுள் நல்லாயிருக்கும். இதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்டிக் வேஸ்டர் எல்லாமே வந்துடும். ப்ளஸ் வந்து என்ன இதில் டூயல் ஆப்ஷன்ஸ் மட்டும் இல்லை, கிராஃபிக்ஸ் கொஞ்சம் அட்ராக்டாக இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு ஆக்சஸ் போகணும். ஆக்சஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எம்டி பிராண்டு பார்த்திங்கன்னா இதோட வந்து பார்த்திங்கன்னா சப் பிராண்டு தான் உங்களுக்கு ஆக்சஸ். இதுவுமே வந்து கொஞ்சம் மிடில் ரேஞ்ச் ஒரு 4.2 இல்லை 4.5 அந்த ரேஞ்சில் இருந்தாலும் பார்க்கலாம். இதுவும் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஃபோம் வைஸ் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் உங்களுக்கு. ப்ளஸ் இதில் வந்து நார்மல் லாக் தான் கொடுத்துருப்போம் உங்களுக்கு, இந்த அந்த பின் லாக் மாதிரி கொடுத்துருக்கோம்னா நார்மல் லாக் தான் கொடுத்துருப்போம். ஆனால் இதுலேயுமே உங்களுக்கு ஆன்டி வைஸ் வந்துடும். நீங்கள் இதில் ஆன்டி ஃபாக் பண்ணுறனால இதில் ஃபிட் பண்ணிக்கலாம் சப்ளை, நீங்கள் அடிஷ்னலாக வாங்கி உங்களுக்கு குவாலிட்டி வைஸ் நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏர் சர்க்குலேஷன் எல்லாமே வரும் உங்களுக்கு, இந்த இடத்துல உங்களுக்கு ஏர் சர்க்குலேஷன் வரும். இன்னும் மிடில் பட்ஜெட்டு இப்போ நீங்கள் ஒரு 4.5 எடுக்கிங்க அப்படின்னா உங்களுக்கு இது வைஸ் நல்லாயிருக்கும். இல்லை 5 அப்படின்றப்போ உங்களுக்கு ஆக்சரு உங்களுக்கு எம்டி வைஸ் எல்லாம் வந்துடும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் எஸ்எம்கே இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வச்சுக்கோங்க ஒரு 4.3 வரும் உங்களுக்கு. இதில் என்ன ஆப்ஷன்னா உங்களுக்கு ஆன்டி ஃபாகும் வந்துடும், உங்களுக்கு ஆன்டி வைஸும் வந்துடும். இது வந்து கம்ஃபர்டபுளாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோம் வந்து ரொம்பவே சாஃப்ட்னஸ் தான் இருக்கும். இப்போ பாருங்களேன் இந்த லைட்டாக ப்ரெஸ் பண்ணுறாங்க உங்களுக்கு பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இது வந்து என்ன ரீசன்னா இப்போ நீங்கள் வந்து ஹெட்சீஸ் பெருசாக இருக்கீங்க அப்படின்றப்ப இது கம்ஃபர்டபுளாக போகும். இது கொஞ்சம் ஃபிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், இந்த எம்டி ஆக்ஸெல்லாம் கொஞ்சம் ஃபிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக போகும் உங்களுக்கு. வெயிட்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 1550 கிராம் தான் வரும். இப்போ இதில் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 1650 கிராம் வரும், இல்லை 1550 கிராம் தான் வரும் உங்களுக்கு. கொஞ்சம் குவாலிட்டி வைஸ் நல்லாயிருக்கும். உங்களுக்கு எச்எஸ் பெருசாக இருக்குது அப்படின்றப்ப நீங்கள் தாராளமாக இந்த மாண்ட் போகலாம் உங்களுக்கு. இப்போ இதுலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஏர் சர்க்குலேஷன் வந்துடும் உங்களுக்கு, உங்களுக்கு இந்த இடத்துல ஏர் சர்க்குலேஷன் வந்துடும் உங்களுக்கு. அதேமாதிரி உங்களுக்கு பின்னாடி வந்து அந்த ஏரோடைனமிக்காக உங்களுக்கு ஷேப்பும் கொடுத்துருவானுங்க. இப்போ நீங்கள் ஆக்சரில் மட்டும் தான் உங்களுக்கு அடிஷ்னலாக வரும். நீங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட்டாகவே கொடுத்துருவானு உங்களுக்கு. ப்ளஸ் வந்து உங்களுக்கு எச்எஸ் பெருசாக இருக்குது, ஒரு 4.5 அந்த ரேஞ்சு ஓகே அப்படின்னா இது கன்ஃபார்ம் போகலாம். ஆனால் இது நான் சொன்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4.5 அந்த ரேஞ்சுக்கு, ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது கொஞ்சம் சராசரி சின்னதாக இருக்கும் தான் போட முடியும். இதில் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் போடலாம், அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஹெல்மெட் பற்றி பார்த்தோம், நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து க்ளவுஸு ஜாக்கெட் பற்றி பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சதும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ உங்களுக்கு மீட் பண்ணுறேன்.